வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம காலர் நெக் வைக்க போகிறோம். கூடவே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் வைக்க போகிறோம். பிரின்சஸ் கட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பெல்ட் வச்சு அதுக்கப்புறமா எப்படி பிரின்சஸ் கட் பண்ணுறது. இப்போ நார்மல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு டாட் பிடிப்போம், அதில் நம்ம பெல்ட் வைப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாட்ஸுக்கு பதிலாக பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். ஆனால் ஆஸ் யூஷுவல் இந்த பெல்ட்டை நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற ஸ்லீவை விட நம்மளுக்கு ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி மெகா ஸ்லீவ் மாதிரி வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹாஃப் காலர் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடி இந்த பகுதி மட்டும் வரைக்கும் வைப்போம் இல்லையா காலர், அந்த மாதிரியான ஒரு காலர் கேட்டிருக்காங்க, ஹாஃப் காலர். ஸோ இதை தான் நம்ம இப்போது இந்த ப்ளவுஸில் கட் பண்ணி காமிக்க போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்க முடியும். இதுதான் இந்த மெயின் கிளாத்து. இதனுடைய லைனிங் தான் நான் வந்து இப்போது அயன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஷோல்டர் வைக்கிறது, எப்படி நம்ம சைடு நெக் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காலர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட் ஹூக்கு தான் வரப்போகுது. ஸோ ஆன் ஃபோல்டு சைடு என் பக்கம் இருக்கிற மாதிரியும் கரப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பிசிறு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் இருந்து நம்மளுக்கு பேக் போர்ஷனுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த சைடில் நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட போட்டிருக்கிற இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு முடிஞ்சால் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு கீழேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டாக இந்த ஸ்டிச்சிலேருந்து, நீங்கள் இங்கிருந்து வச்சிட்டிங்கன்னா கம்மியாக தான் வரும், ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு நேராக நீங்கள் பிடிக்கணும். இந்த ஸ்டிச்சு கரெக்டாக ஆம்புல் முடிகிற இடத்துல இருக்கிற இந்த ஸ்டிச்சிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8.5 இன்ச் இருக்குது. நல்லா இழுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு 8.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸில் 8.5 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினலாக உங்கள் பாடியில் அளவு எடுத்திருக்கும் போது அவங்களுக்கு 8.5 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு 4 நம்ம இன்ட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு 32 இன்ச்சு கிடைக்கும். ஸோ ஒரிஜினலாக உங்கள் பாடியில் இருக்கிற அந்த அப்பர் செஸ்ட்டோட அளவு வந்து 32 இன்ச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 32 இன்ச்சை வச்சு தான் நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வச்சு தான் நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம பேக் நெக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இடுப்பினுடைய இறக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக மேலே இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் 13.5 இருக்குது. இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்ம இடுப்பினுடைய இறக்கம் 13.5 இன்ச்சாக வச்சுக்கலாம். செஸ்ட் ரவுண்டு 8.5. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்போல் அளந்துக்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி பேக் சைடு ஆம்போலை நான் அளக்கிறேன். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்டிச்சில் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் டேப்பு வச்சு அளந்துக்கலாம். 7.5 இருக்குது. ஸோ இதுதான் ஆம்போலுடைய அளவு. இந்த சைடு நெக்கினுடைய அளவெல்லாம் இப்போ காலர் நெக்குங்கிறதுனால நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம வைக்க போகிற ஷோல்டரை பொறுத்து தான் நம்ம பார்த்து வைக்கணும். வெய்ஸ்டுடைய அளவு ஹூக்குப்பட்டியிலேருந்து எடுக்கிறேன். வி பட்டியை விட்டுட்டு 25.5 இருக்குது. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். வெய்ஸ்ட் வந்து 25.5 இருக்குது. ஸோ பேக் போர்ஷனுக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இடுப்பினுடைய இறக்கம் 13.25 சேர்த்தி 14.5 வைக்கிறேன். அதே 14.5 கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நம்ம அப்பர் செஸ்ட் வந்து 32 இன்ச்சு அப்படின்னு நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பார்த்துருந்தோம். ஸோ நான் ஆல்ரெடி ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேக் நெக்கினுடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த 32 இன்ச்சை நம்ம வந்து 8 டிவைட் பண்ணுறோம். 8 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 4 இன்ச் கிடைக்கும். அது கூட காலர் நெக் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஸோ நம்ம 4 இன்ச்சு கூட ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அந்த 7 இன்ச்சு தான் இப்போ நான் இங்கே ஹாஃப் ஷோல்டராக வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா சைடு நெக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். சைடு நெக்கு நான் ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 இன்ச் கீழே டவுன் பண்ணி பேக் நெக்கு இறக்கத்துக்கு வைக்கிறேன். இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆம்கோல். ஆம்கோலுக்கு வந்து அதே 7 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு ஆம்போல் ரவுண்டு பத்தாமல் போச்சு இல்லை அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 7 இன்ச்சில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற அந்த 8.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீம் அலாவன்ஸ். வெயிஸ்ட் வந்து 25.5. நம்ம இதை வந்து 4 டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு 6.5 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து 6.5 அப்படின்னே மார்க் பண்ணிக்கலாம். 6.5 டாட்டுக்காக ஒரு 1 இன்ச்சு, உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ஹாஃப் ஷோல்டர் 7 இன்ச்சு அப்படியே கீழே இறக்கி இந்த லைனில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் ஸ்லோப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஏன்னா காலர் நெக், போட் நெக்கு இதுக்கு எல்லாமே வந்து நம்ம க்ளோஸான நெக் வைக்கும்போது இது வந்து விரிஞ்சு கொடுக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்லோப் கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அது பாடியில் சரியாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து நார்மலாக இதை பாதியாக பிரித்து நம்ம கொண்டு போவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லைன், அதாவது இந்த ஷோல்டர் ஸ்லோப்புக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கோம், இதை விட்டுட்டு இந்த லைனை அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி பாதியாக பிரிச்சுட்டு இங்கேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இப்போ இதில் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு 7.5 இருந்தது, இப்போ இதில் நம்மளுக்கு 6.75 இல்லை 6.75 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால மேபி செஸ்ட் ரவுண்டை கூட நம்ம ஒரு பாயிண்ட்டோ இல்லை 1/4 இன்ச்சோ அதிகம் பண்ணி வச்சுக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம நார்மலாக வச்சு நெக்கு வச்சு தைக்கிற அதே ப்ளவுஸினுடைய அளவுக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் 1/4 இன்ச்சு லூஸ் வைக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் நம்ம இதை ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச்சுக்காக விட்டுருக்கிற அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் அளக்கிறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏழு வருது, அதாவது 6.75 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வருது. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நாய் வரும்போது 7.5 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த அளவே நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே சரிதான். ஸோ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம நாச்சஸ் பண்ணிக்கலாம். பேக் டாட் பிடிக்கிறதுக்காக அப்ராக்சிமேட்டாக இதை பாதியாக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.75 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி அதே 3.75 மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய இறக்கம் பார்த்திங்கன்னா நான் 3.75 தான் வச்சுருக்கேன், அதே 3.75 தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நாச் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம நீடில் பாயிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக நீடில் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிராஸ் கட் போட்டிருக்காங்க அளவு ப்ளவுஸில். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் மாடலில் நம்ம போட போகிறோம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து கப்பினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 3.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 3.75 நம்ம எடுத்துக்க போகிறோம். இடையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். மேலே உள் பக்கமாக திருப்பி ஷோல்டருக்கு உண்டான அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அங்கேருந்து கிராஸ் கட் அப்படிங்கிறனால ரொம்ப இழுக்காமல் எடுக்கிறேன். ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப இழுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வரும். அதனால் ரொம்ப இழுக்காமல் அளவான இதில் வச்சு எடுங்க. அப்படி பார்க்கும்போது 10 இன்ச் இருக்குது. அளவான அந்த ஸ்டிச்சை விட்டு பார்க்கும்போது கரெக்டாக 10 இன்ச் இருக்குது. டாட்டினுடைய மெயின் டாட்டினுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 3 இன்ச்சாக வைக்க போகிறோம். அந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு பட்டியை போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச். ஸோ மெயின் டாட்டினுடைய அந்த இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10, அதுக்கப்புறமா 3 இன்ச் வந்து மெயின் டாட்டினுடைய நீளம். மெயின் டாட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் வச்சுருக்காங்க. 1.5 இன்ச் வச்சுருக்காங்க. இது அப்படியே நான் திருப்பி போட்டுட்டேன். கரெக்டாக நம்ம இந்த ஆம்ஹோல் வெட்டியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லாவே ஃபுல் க்ராஸ் போடுறேன். இப்போ இந்த பேக் போர்ஷனோட மார்க்கிங் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லா மார்க்கும் சரியாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹைட் அதாவது 3 உயரம் அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம மேலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். அது போக மெயின் டாட்டினுடைய அகலம் 3 இன்ச். ஸோ 13 இன்ச்சில் ஒரு மார்க், 10+3 13 இன்ச். இந்த 13 இன்ச் மார்க்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த கோடை நல்லா அச்சாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட்டு நிக்கு. இது காலர் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக இதே மாதிரி நெக்கு வைக்க போகிறோம், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி நெக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கினுடைய ரவுண்ட் எடுப்பேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காலர் நெக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே ஸ்டிச்சை விட்டுட்டு 1/2 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம சீம் அளவன் சேர்த்துணும் அப்படின்னா நம்மளுக்கு 7 இன்ச்சில் நம்ம இந்த நெக்கு வச்சோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஸோ 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். மேலே இருந்து ஒரு 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த 3.5 இன்ச் வரைக்கும் தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். இங்கே 1/2 இன்ச் நம்மளுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும், மிச்சம் நம்மளுக்கு 3 இன்ச் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து மட்டும் லைட்டாக இப்படி உள்ளே பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த 3.5 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துடலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் தான் நம்ம காலர் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காலர் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு நீட்டான ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இதை வந்து காலர் இது வரைக்கும் அதுக்கப்புறம் நெக் இது வரைக்குங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம
அந்த கப்பினுடைய டிஸ்டன்ஸ் வந்து 3.75 இன்ச், 3.5 இன்ச் இருந்தது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 3.75 இன்ச்சாக நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3.75 இன்ச் நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே 3.75 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அதே 3.75 இன்ச்சாக இங்கே கீழே மார்க் பண்ணுறோம். கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த அப்போ நம்ம மெயின் டாட்டினுடைய அகலம் வந்து நம்மளுக்கு 1.5 + 1.5 = 2.5 இன்ச் இருந்தது இல்லையா. இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம 2 இன்ச் மட்டும் நம்ம அகலமாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சில் நம்ம இங்கே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 2 இன்ச் மெயின் டாட்டினுடைய அகலம் வச்சாலே சரியாக இருக்கும். இப்போ 2 இன்ச் அப்படிங்கும்போது இந்த பாயிண்டில் இருந்து 1.5 இன்ச் இந்த பக்கமாகவும் 1/2 இன்ச் மட்டும் இந்த பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த 3.75 வச்சோம், அதே மாதிரி 3.75 இங்கே கீழேயும் வச்சுருக்கிறோம். இந்த 3.75 இருந்து மெயின் டாட்டினுடைய அகலம் 2 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாக 2 இன்ச்சை இந்த பக்கம் மார்க் பண்ணாமல் 1/2 இன்ச்சை மட்டும் இந்த பக்கம் கொடுத்துட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் கொடுத்துட்டு 1.5 இன்ச்சை நம்ம இந்த பக்கம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்றலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் இந்த லைனில் இருந்து மேலே ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் இருந்து மேலே ஒரு 3 இன்ச்சு வைக்க. இது சரியாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஒல்லியான ஆள் மாதிரி தான் தெரிகிறாங்க. இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும். அதே மாதிரி மெயின் டாட்டினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு 1 இன்ச்சு எவ்வளோ அகலம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் போர்ஷன்லேயுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்பவும் போல் நீல் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இருந்து 1/2 இன்ச் தள்ளி நம்ம செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு துணி தேவைப்படும். அதனால் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம செஸ்ட் ரவுண்டை இந்த மாதிரி நாட்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நம்ம சைடில் கிளாத்து விட்டுருந்தோம். ஆம்ஹோல் டாட்டை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம். அந்த நம்ம நீடில் மார்க்கை பிடிச்சிட்டு, மெயின் டாட்டினுடைய நீடில் மார்க்கை பிடிச்சிட்டு இது கரெக்டாக 1/2 இன்ச் எங்கே சேருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு இடத்துல நாச் போட்டு நம்ம இதெல்லாம் ஆஷ் நம்ம சாதா ப்ளவுஸில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுறேன். இதுதான் அந்த லைனு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து இந்த லைனை இப்படி எடுத்துகிட்டு வரப்போகிறோம். அதே மாதிரி இந்த லைனை லைட்டு பென் பண்ணி இப்படி கொண்டு வரோம். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கிருந்து இதை இந்த மாதிரி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இதை இந்த மாதிரி கொண்டு போகிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸினுடைய கட்டிங் மாதிரி நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை இப்படி கட் பண்ணிக்கிறோம். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளுக்கு சைடு போர்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த இடத்தையும் நம்ம நாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த இது வருதோ அதே மாதிரி அதையும் கவனிச்சுட்டு நாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரி பின் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட்டாக இல்லாமல் இருக்கும்.
இது நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் முன்ன பின்ன வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சைடில். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரின்சஸ் கட் வரப்போகுது. இது ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த டாட்டுக்கு எந்த மாதிரி பிடிப்போமோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் எல்லாமே நம்ம நார்மல் ப்ளவுஸில் எந்த மாதிரி பிடிப்போமோ அதே மாதிரி தான் இதே அதே மாதிரி நீடில் மார்க் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு இதை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இதனுடைய ஃபுல் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மெகா ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸோ இது அப்படியே ரெண்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஏதாவது பிசிறு இருந்ததுனா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட ஸ்லீவோட லென்த்து 1 இன்ச் கம்மி பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.75 இருக்குது. ஸோ நம்ம இது 1 இன்ச் கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டை 6 இன்ச்சாக வச்சுக்கலாம். இது டோட்டலாக நம்மளுக்கு 4 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்லீவ் லென்த்து 3, ஸ்லீவ் ரவுண்டு 6. 3 அப்படிங்கும்போது 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 4 இன்ச்சாக வைக்கிறேன் ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவோட ரவுண்டு 6 இன்ச் அப்படிங்கும்போது 7-8 இன்ச் இது ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, நான் ஒரு 2.5 இன்ச் மட்டும் கம்மி பண்ணுறேன். 2.5 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி வைக்கிறேன். இதில் நம்ம ஆம்புகளுடைய ரவுண்டு 7.5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் எந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணுறோம். ஆம் ஹோல் ரவுண்டை நாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு இந்த ஷேப் வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த அளவு மட்டும் எடுத்தால் போதும். ரொம்ப குறைஞ்செடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் குறைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். குறைஞ்சிட்டு அந்த குறைஞ்சி விட்டு இருக்கிற பகுதியை நாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் ரவுண்டை நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ நம்ம கம்மி இப்போ நம்ம 3 இன்ச் வந்து பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கீழே அந்த சைடில் வந்து கம்மி பண்ணி வெட்டியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அந்த பிரின்சஸ் கட்டை நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் எப்படி ஏற்ற இறக்க வருது அப்படிங்கிறத நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து 3 இன்ச் கம்மி பண்ணுறோம். யூஸ்வலாக 3.5 இன்ச் கம்மி பண்ணுவோம். இப்போ நான் வந்து 4 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணுறேன். அது எப்படி முன்ன பின்ன வருதோ அது தகுந்த மாதிரி நம்ம ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் வந்து 25.5, 4 பிரித்தோம்னா நம்மளுக்கு 6.5 வந்துச்சு, கூட ஒரு 2.5 இன்ச், 7.5, 8.5, 8.5 இன்ச் வைக்கிறேன். பட்டியினுடைய நீளம் வந்து 8.5 இன்ச் வைக்கிறேன். அதில் தான் அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு டாட் போக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். டாட் போக நம்மளுக்கு ஒரு 3 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 3 இன்ச்சை தான் நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். 3 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப். இது எல்லாமே நம்ம எப்பவும் எப்படி பட்டி வெட்டுவோமோ நார்மலாக ஸ்டிச் பண்ணுற
டாட் பிடிச்சி வைக்கிற ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ கட் பண்ணுவோமோ அதே தான். இதுலையெல்லாம் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போகிறதில்ல. இது ஃப்ரண்ட் பட்டன் பட்டிக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மெயின் கிளாத்தில் எல்லா பீஸையும் போட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கரப்பகுதி வந்து ஒன்றா வர மாதிரி போட்டிருக்கேன், ஸ்லீவுக்கு ஒன்றா வர மாதிரி. இப்போ நம்ம இங்கே பேக் போர்ஷனை போட்டுடலாம். இங்கே எப்போதுமே ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே இந்த மாதிரி வளைச்சி விட்டுவோம். அதே மாதிரி வெட்டுறேன். நான் இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா துணியில் ஒரு சின்ன டேமேஜ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஒன்று வருது, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ நான் மாற்றி வச்சுக்கிட்டேன், இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக பேக் போர்ஷனில் வர மாதிரி வருது. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துடலாம் பேக் போர்ஷன். அப்புறமா எந்த அளவுக்கு துணியை சேவ் பண்ணி கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த லைனிங்கில் போகிற இந்த நூலையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லா ஃபுல் க்ராஸில் நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். காலர் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய பர்ஃபெக்டாக நம்ம காலரை அளந்து பார்த்துட்டு நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends. Bye.